Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபினா என்கிட்ட பணியார ரெசிபி. அதாவது வீட்டில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆப்பமாவு இருக்குது. ஸோ இந்த ஆப்பமாவில் நான் இப்போ பணியாரம் செய்யலான் இருக்கேன். ஆப்பமாவு என்ன பணியாரம்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் கார பணியாரம் ரெண்டுமா செய்ய போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பணியாரம் செய்யறதுக்கு ஆப்பமாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரவை, கோதுமை மாவு, உப்பு வந்து நம்ம இதுக்கு கார பணியாரத்துக்கும், அப்புறம் இதுக்கு சர்க்கரை வந்து நான் இனிப்பு பணியாரத்துக்கு சேர்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சிடணும். ரஃபாக எல்லாத்தையும் கலந்து இதில் ரவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு. மைதா மாவு ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நாங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இந்த பேட்டரை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். பிரிச்சுட்டு காட்டுறேன். அங்கே தண்ணி எடுத்தா ரெண்டு பேட்டரை நான் பிரித்து வச்சிட்டேன். ரெண்டு அதாவது ரெண்டு தான் பிரிச்சிட்டேன். இனி கார பணியாரம் எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இனி நம்ம இதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடறோம். கொஞ்சம் கடுகு மெதுவாக போடுதா கீழே. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சா? கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் கூட நல்லாயிருக்கும். பார்த்து போடு. இது நல்லா நீ வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நீ இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். போதும்டா வசக்கலாம், போதும். உங்களுக்கு தேவைன்னா இதில் கேரட்டு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். எதுனாலும் போட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் இது கடைசியாக நல்லா வதங்கிட்டா இன்னும் இது கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் மட்டும் போட்டுட்டு நம்ம சுவிச் ஆஃப். தேங்காய் போட்டாச்சா போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த மிக்ஸிங் இதை நம்ம மாவில் போட்டு கலந்துடலாம். Thank you.
நம்ம கார பணியாரம் mix ரெடி. இனி நம்ம இனிப்பு பணியாரத்தை பார்த்தறோம். இனி இனிப்புக்கு நான் ஆல்ரெடி இது நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றேன். இது ஆல்ரெடி கல்லுலாம் இருக்காது. அதனால ப்ராப்ளம் இல்ல. போட்டுறலாம் அப்படி. போட்டுறேன். ஃபுல்லா போட்டு அப்படியே தட்டிர வேண்டியதான். உங்க இனிப்பு தக்கன நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது தேங்காய் தேங்காயும் போட்டுரு. ஃபுல்லாகவே போட்டு கொஞ்சம் வச்சுக்கோ. கொஞ்சம் வச்சுட்டு அப்படி போடு. கொஞ்சம் கொஞ்சமாக போடு. அப்புறம் தான் தெரியும் இல்லைண்ணா. கையில் எடுத்து போடுறா இல்லாட்டா போடுறா. விடாமே மாட்டுது. ஓகே ஓகே போதும். இனி மிக்ஸ் பண்ணிக்கோ. மெதுவாக மிக்ஸ் பண்ண. அம்மா மிக்ஸ் பண்ணிட்டா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இனி இது இனிப்பு பணியாரத்துக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்து நம்ம வந்து பணியார சட்டி வச்சுருவோம். பணியார சட்டி இனி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிடலாம். ஓகேவா? ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ரெண்டாவது நம்ம வைக்கலாம். சூடாகட்டும். ஆயில் சூடாகிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகக்கூடாது. போது போதும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்கோ பேட்டரை. உன்னை ஊற்றிட்டே காட்டுறேன். அவ்வளோ ஊற்றியாச்சா? இன்னமும் க்ளோஸ் பண்ணி லிட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே வெரி குட். இனி 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நீ இதை திருப்பி போட்டுடலாம். அழகானா வந்துக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்க பாரு. நீ அதில் கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சிருக்க. இந்த இதில் நீ ஒழுங்கப்பா காட்டு. பார்த்தீங்கன்னா அழகா சூப்பராகிட்டு. ஆமாம். இது நம்ம இனி எடுத்துடலாம். கார பணியாரம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இனிப்பு பணியாரம் செய்யலாம். இதுக்கு நான் வந்து நெய் ஊற்றியிருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நெய் சாரி இனிப்பு பணியாரம் செய்யலாம். கிட்ட வச்சுக்கோ. இதில் கிட்ட வச்சுக்கிட்டு ஒன்றெல்லாம் போட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போதும். ரொம்ப ஃபில்லிங் பண்ணாத. இதை ஃபிளிப் பண்ணி போட்டுருவோமா எல்லாத்தையும்? அம்மாவும் போட்டது. அதே வந்து வெரி குட்.
ஐமா சவுண்ட் போடாதீங்க சைஸ் மிக்கி மவுஸ் மா இது வந்தது பாத்தீங்களா ஓகே எல்லாம் ஃப்ளிப் பண்ணியாச்சு இனி வெந்தப்பற காட்டுறேன் நம்மளுக்கு இப்போ கார பணியாரம் ரெடி ஆகிட்டு ஸ்வீட் பணியாரமும் ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்